அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். பத்தாம் வகுப்பு அறிவியல் ஃபர்ஸ்ட் லெசன்ல உள்ள கியூஆர் கோடு வினாக்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். முதல் வீடியோவில் நாலு வினாக்களுக்கான சொல்யூஷன் போட்டிருக்கேன். ரெண்டாவது வீடியோவில் மூணு வினாக்களுக்கான சொல்யூஷன் போட்டிருக்கேன். இது மூணாவது வீடியோ. ஃபர்ஸ்ட் பாடத்துக்கான இது ஃபைனல் வீடியோ. இதில் ரெண்டு வினாக்களை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ அதில் எட்டாவது வினா, தொடக்கத்தில் ஓய்வு நிலையில் உள்ள 2 கிலோகிராம் மற்றும் 4 கிலோகிராம் நிறை கொண்ட 2 பொருள்களின் மீது ஒரே அளவு விசை செயல்படுது. இப்ப ரெண்டு பொருள் எடுத்துப்போம். இது 2 கிலோகிராம், 2 kg. இது 4 கிலோகிராம். இது ரெண்டு மேலையும் ஒரே அளவான விசை செயல்படுது. விசையை எஃப் எடுத்துக்கிறோம். ஒரே அளவு விசை. இப்போ விசை கொடுத்தோன்னு என்ன ஆகுது? இந்த பொருள் இயங்குது. இயங்கும் பொழுது இரு பொருள்களும் ஒரே இறுதி திசை வேகத்தை அடைய தேவைப்படும் கால அளவுகளின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்கு. ஒரே இறுதி திசை வேகம், அதனால ஒரே இறுதி திசை வேகமா இருக்கிறதுனால இதோட இறுதி திசை வேகம் V1 எடுத்துக்கிறோம். இதோட இறுதி திசை வேகம் V2 எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டுமே V1 = V2, அதான் ஒரே இறுதி திசை வேகத்தை அடைவதற்கு எடுத்துக்கொள்ளும் கால அளவுகளின் விகிதம். இப்போ இந்த ரெண்டு பொருளின் மீது சமமான விசை செயல்படுது, அதனால F = F, ரெண்டு சமமான விசை தான். இப்போ F-க்கான சமன்பாடு நிறை இன்ட்டு முடுக்கம், அதாவது மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். அதே போல இந்த விசைக்கு எழுதிக்குவோம், மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். இப்போ இது ஒன்னாவது பொருளுங்கிறதுனால இதோட நிறை M1, இதோட முடுக்கம் A1. அதே போல இதோட நிறை M2, இதோட முடுக்கம் A2. இப்போ ஈக்குவல் டு கொண்டு வந்தா A2 கொண்டு வரும். A1/A2 = M1 ஈக்குவல் டு அந்த கொண்டு போறோம். M2/M1 இப்போ நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. இப்போ முடுக்கத்துக்கான சமன்பாடு என்ன? A = திசைவேக மாறுபாடு V - U/T. Acceleration = Change of Velocity / Time, அதாவது திசைவேக மாறுபாடு பை காலம். V என்பது இறுதி திசைவேகம், மைனஸ் U என்பது தொடக்க திசைவேகம். இந்த தொடக்க திசைவேகம் கிடையாது, ஜீரோ. எப்போ தொடக்க திசைவேகம் ஜீரோ எடுத்துப்போம் அப்படின்னா, பொருள் ஓய்வில் இருந்து இயங்க ஆரம்பிக்கும் பொழுது தொடக்க திசைவேகம் ஜீரோ. இப்ப பொருள் ஓய்வில் இருக்கு, அது மீது சமமான விசை செயல்படும் பொழுது இப்ப நகர ஆரம்பிக்கும். அதனால இங்க தொடக்க திசைவேகம் என்பது சுழி U = 0 எடுத்துக்கலாம். E = 0 எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு முடுக்கம் A = Acceleration = V/T அப்படின்னு நம்மளுக்கு ஒரு சமன்பாடு கிடைக்குது. இந்த சமன்பாட்டை இதுல சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். A1 அப்படிங்கிறதுனால A-க்கு பதிலா V1/T1 அப்படின்னு கிடைக்குது. A2-க்கு பதிலா V2/D2 அப்படின்னு கிடைக்குது. M2/M1. இப்ப இந்த சமன்பாடு கொஞ்சம் மாத்தி எழுதிக்கலாம். V1/T1 மேல உள்ளது, கீழே உள்ளது டிவைட், கீழே டிவைட்ல இருக்கிறதுனால இத கொஞ்சம் ரெசிப்ரோக்கல சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். இந்த T2 மேல போடும். T2/V2 = இங்க உள்ள M2/M1. இப்போ V1 = V2, ரெண்டும் சமம். ஏன்? ஒரே இறுதி திசை வேகத்தை அடைய, அதனால V1 V2 சமம். அதனால இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். நம்மளுக்கு தேவை T2/T1 = M2/M1 இருக்கு. M2 என்ன? இதான் M2, இரண்டாவது பொருளினுடைய நிறை 4 கிலோகிராம் பை M1ங்கிறது என்ன? முதல் பொருளினுடைய நிறை 2 கிலோகிராம். 4/2, 2 4 கேன்சல் பண்ண 2 2 4,
அப்போ 2 by 1 t2 divided by t1 is equal to 2 by 1 இப்ப ரெசிப்ரோக்கல சேஞ்ச் பண்ணி எழுதுனா நமக்கு என்ன கிடைக்கும் t1 by t2 is equal to 1 by 2 அப்போ t1 is to t2 is equal to 1 is to 2 அப்படிங்கறதுதான் இந்த ஒரே இறுதி திசைவேகத்தை அடைய தேவைப்படும் கால அளவுகளின் விகிதம் அப்ப இதுக்கான ஆன்சர் t1 is to t2 is equal to 1 is to 2 இதுதான் இதுக்கான ஆன்சர் இப்ப ரெண்டாவது கணக்கு போயிடலாம் அதாவது இந்த வீடியோல ரெண்டாவது கணக்கு ஆனா இந்த பாடத்துல 9வது சொல்யூஷன் பார்க்கிறோம் 9வது கணக்குக்கு மொத்தமாக ஒரு டன்னா 1000 கிலோ 1000 கிலோகிராம் நிறை கொண்ட மின் இழுவைனா லிப்ட் ஒன்று பயணிகளுடன் மேல் நோக்கி இயங்குகிறது ஒரு 10 பேர் இருக்காங்க அந்த லிப்ட்ல அந்த லிப்டோட எங்க பயணிக்குது மேல உள்ள ஃப்ளோருக்கு பயணிக்குது அதன் திசைவேகம் 2 வினாடிகளில் 3.6 என்ற அளவில் மாற்றம் அடைந்தால் அந்த மின் இழுவை கட்டப்பட்டுள்ள கம்பியின் மீதான இழுவிசை என்னன்னு கேட்டிருக்கு இப்ப மேல் நோக்கி அந்த லிப்ட் பயணிக்குது இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டேபிள காலத்துல ஒவ்வொரு நிலையும் கொடுத்திருப்பாங்க கேசஸ் கொடுத்திருப்பாங்க அது இல்லாம நான் அதுல உள்ள வீடியோவை அதுல உள்ள நிலைகளை நான் வீடியோவை போட்டிருக்கேன் இப்போ என்ன நிலை அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேஸ பொறுத்தவரையிலும் மேல் நோக்கி பயணிக்குது மேல் நோக்கி பயணிக்கும் பொழுது ரியாக்ஷனல் ஃபோர்ஸ் மேல ரியாக்ஷனல் ஃபோர்ஸ் ஒரு லிப்ட் இப்படி எடுத்துக்கிறோம் மேல் நோக்கி எங்கன்னா அது ரியாக்ஷனல் ஃபோர்ஸ் ஆர் கீழ் நோக்கி எங்கன்னா அது கிராவிட்டி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஜி கி ஈக்குவல் அப்ப இதுக்கு எதிரான விஷயம் தான் ஆர் எழுதுவோம் இப்ப ஆர் இஸ் ஈக்குவல் டு புக்ல இருக்கிறது ஆர் இஸ் ஈக்குவல் டு எம் இன்டு ஜி பிளஸ் ஏ அப்படின்னு சமன்பாடு இருக்கும் இந்த ரியாக்ஷனல் ஃபோர்ஸ் என்னன்னு எடுத்துக்க போறோம் அப்படின்னா இந்த கம்பியின் மீதான இழுவிசைன்னு எடுத்துக்க போறோம் இழுவிசைனா டென்ஷனல் ஃபோர்ஸ் மேல் நோக்கி இழுக்குது அப்ப ஆர்ங்கிற இடத்துல எதை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா டிங்கிற சிம்பிளை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம் ஏன்னா இழுவிசை டென்ஷனல் ஃபோர்ஸ் எம் ஜி பிளஸ் ஏ இப்ப இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணலாம் டி இஸ் ஈக்குவல் டு எம்ங்கிறது 1000 கிலோகிராம் 1000 சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் ஜி 9.8 பிளஸ் ஏ நம்மளுக்கு தெரியாது ஆனா ஏ தான் கண்டுபிடிக்கணும் முதல்ல இப்ப ஏங்கிறது என்ன ஏ இஸ் ஈக்குவல் டு திசைவேக மாறுபாடு பை காலம் அதாவது வி மைனஸ் யூ டிவைடட் பை டி இப்ப ஏ இஸ் ஈக்குவல் டு வி என்பது இறுதி திசைவேகம் இல்ல இங்க ஜீரோ மைனஸ் தொடக்க திசைவேகம் இருக்கு அது 3.6 பை டைம் வந்து 2 வினாடி கொடுக்கப்பட்டிருக்கு அந்த ரெண்டு போட்டுக்கலாம் இப்போ இங்க வந்து இறுதி திசைவேகம் ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டிருக்கோம் ஏன் அப்படின்னா ஒரு பொருள் ஓய்வுல இல்ல இயங்கிட்டு இருக்கும் போதே சொல்றாங்க அதனால அப்ப தொடக்க திசைவேகம் 3.6 இறுதி திசைவேகம் கொடுக்கப்படல அதனால ஜீரோ இப்ப 3.6 ரெண்டால வகுக்கும் பொழுது நம்மளுக்கு கிடைக்கிறது ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ரெடி உள்ள மைனஸ் இதையும் கேன்சல் பண்ணா 1.8 மீட்டர் செகண்ட் பவர் -2 முடுக்கத்துக்கான அலகு நம்மளுக்கு முடுக்கம் கிடைச்சிச்சு இப்ப இதை கொண்டு வந்து இந்த சமன்பாட்டில் பிரதிடலாம் இப்ப டி இஸ் ஈக்குவல் டு 1000 9.8 பிளஸ் ஏக்கு பதிலா மைனஸ் 1.8 நம்மளுக்கு கிடைச்சு மைனஸ் 1.8 இப்ப டி இஸ் ஈக்குவல் டு 1000 இந்த 9.8 மைனஸ் 1.8 இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா மைனஸ் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ 8 8 இன்டு 1000 டி இஸ் ஈக்குவல் டு 8000 இது டென்ஷனல் ஃபோர்ஸ் அல்லது ரியாக்ஷனல் ஃபோர்ஸ் இது ஒரு விசை தான் இழு விசை தான் அந்த இழு விசையினுடைய அளவு நியூட்டன் அப்போ 8000 நியூட்டன் என்பது இந்த 9வது வினாவுக்கான விடை இதோட இந்த இயக்க விதிகள் உள்ள குயோர் வினாக்கள் முடியுது அடுத்த பாடத்துக்கான வினாக்களை அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி